This 10th standard NCERT Maths Some applications of trigonometry exercise 9.1 second sum. A tree breaks due to the storm and the broken part bends so that the top of the tree touches the ground, making an angle 30 degree with it. So ipo the tree vandu storm la keela vilunduchu, so vilunda part vandu adu keela vilundathu enna angle la irukna 30 degree angle la irukku. So top part appdi inge irundhu appdi keela vilunduchu part. So appo inge vilundona idu 30 degree angle kaatudhu. So appo the distance between top touches the ground is 8 cm. So adu vilundathu inge irundhu idu vilumbodhu ethana meter distance vilundirukku 8 meter distance inge irundhu indha distance vandu 8 meter distance la vilundirukku and find the height of the tree nu ketirukanga. So ipo balance and the tree oda height ipo evlo irukku adha namba calculate panna porom. Let is A and C was the original tree. Due to storm, it was broken into two parts. So idu vandu ஒரு பார்ட்டாக இருந்தது, கீழே விழுந்தோடனே இது டூ பார்ட்ஸ், இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட் ஆயிடுச்சு. த ப்ரோக்கன் பார்ட் ஏ டேஷ் பி இஸ் மேக்கிங் 30 டிகிரி த கிரவுண்ட். சப்போ ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ நம்ம வந்து ஏ டேஷ் பிசியில் இங்கே இந்த ஹைபோடீனியஸும் இங்கே இருக்கிற ஆப்போசிட்டும் கால்குலேட் பண்ணணும். அட்ஜசன்ட் பிளேஸ் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் அண்ட் ஹைபோடீனியஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஆப்போசிட் கால்குலேட் பண்ணோன்னா நம்ம டேன் டீட்டாவில் தான் டேன் டீட்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது தட் இஸ் ஆப்போசிட் பை adjacent is equals to opposite வந்து BC by adjacent A dash C. BC வந்து உங்களுக்கு BC தெரியாது, ஸோ பிசின்னு எழுதிக்கோங்க. ஏ டேஷ் சி 8 இருக்குது, 8 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேன் தேர்ட்டியோட வேல்யூ வந்து 1/√3. டேன் தேர்ட்டியோட வேல்யூ 1/√3. இதெல்லாம் இந்த நம்ம டேபிள் ட்ரிக்னோமெட்ரி டேபிளில் இதெல்லாம் நம்ம தரவு பண்ணிக்கணும். ஸோ பிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடணும். ஸோ 1 × 8/√3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 8/√3 மீட்டர். இப்போது பி அண்ட் சி வந்து 8/√3 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைபோடீனியஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹைபோடீனியஸ்க்கு வந்து காஸ் 30 இருக்குது. So adjacent by hypotenuse. So adjacent by hypotenuse எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹைபோட்டினியஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏ டேஷ் சி பை ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் தேர்ட்டி. ஸோ ஏ டேஷ் பி வந்து ஏ டேஷ் பி 8, ஏபி ஏ டேஷ் பி தெரியாது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. காஸ் 30 √3/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 8. ஸோ ஏபி எப்பயுமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ 8 × 2 இந்த பக்கம் போயிடணும், √3 கீழே வந்துடணும். இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டேஷ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 16/√3. ஸோ ஏபி ஏ டேஷ் பியோட வேல்யூ 16/√3 மீட்டர். ஸோ அப்போ இங்கே கீழே விழுந்த பார்ட்டு 16/√3 மீட்டர் ஆயிடுச்சு. Height of the tree is equals to A dash B plus BC. A dash B வந்து உங்களுக்கு 16/√3, 16 plus BC 8/√3 is equals to 24/√3 மீட்டர். இப்போது இந்த ட்ரீயோட டோட்டல் ஹைட்டு 24√3 மீட்டர். ஹென்ஸ் த height of the tree
equals to 8 by root 3 meter. இப்போது அது ட்ரீயோட ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப் டு இது வரைக்கும் ட்ரீயோட ஹைட்டு 8 by √3 meter. ஸோ இது வரைக்கும் இப்போ கீழே விழுந்தோன்னே அந்த ட்ரீயோட ஹைட்டு 8 by √3 meter தான் இருக்குது. தேங்க்யூ.